अंबाव पात्र ध्यानवाना तरुण तुसीधाभिस्वाम्यातंगाद्रो मरकतरुचि पुष्णी मानसे नोघैश्वर्ज प्रिह सहचर खापी लक्ष्मी भूयश्यामा भुवन जननी भुवनजननी दिधत्ता இங்கே இந்த தேவாதிராஜன் பேரரசராக பெருமாள் பார்த்து சுவாமி சொல்ல வந்து தெரிவிக்கிறார் அவர் வந்து நீலமேக நீலமேகஸ்வாமரன் இல்லையா அவர் ஃபுல் அவர் அவருடைய திருமேனியை பார்த்தாலே நீலமேகமாக இருக்கும் இல்லையா இந்த நீலமணிக்கல் மாதிரி இருப்பார் அந்த சமயத்தில் அவருடைய திருமேனி மேலே இந்த கிருஷ்ண துளசி இல்லையா அது வந்து புஷ்பம் சாத்திருப்பா அந்த அந்த பச்சை பசியலில் இருக்கிற அந்த துளசி அந்த நீல மேகமாக இருக்கிற அந்த திருமேனியில் இருக்கும்போது அது ஒரு அழகு சேர்க்கறது அது இல்லாமல் பெருந்தேவி தாயார் எப்பயுமே பெருமாளோடையே இருக்கார் வக்ஷ் வக்ஷஸ்தலத்தில் அந்த பெருந்தேவி தாய தாயாருடைய கருணா வந்து நம்ம மேலே நம்ம மேலே எல்லா மேலேயும் பட்டுருக்கு எந்த உலகத்திலையும் இல்லை அந்த லீலா விபூதியும் சொல்லி எங்கே நித்திய விபூதியானாலும் பிற அந்த தாயாருடைய கட்டாட்சம் பட்டுருக்கு அந்த தாயார் நம்மளை கட்டாட்சிக்கிற அதே சமயத்தில் பெருமாளை பார்த்து பெருமாளையும் வந்து ஸோ அந்த அந் அந்த அந்த தாயாருடைய அந்த அந்த பார்வை அந் அந் அதுலேருந்து வர வந்து அந்த ஒரு குளிர்ச்சியான அந்த வாடகை இருக்குது இல்லையா அந்த குளிர்ச்சியான அந்த கட்டாட்சம் இந்த நீலமேக மேக சாமலை நான் இந்த நீல இந்த நீளத்தில் பட்டு அந்த 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 குளிர்ச்சியான கட்டாட்சமும் இந்த கலரில் இருக்கான் இல்லையா அந்த பெருமாளுடைய திருமையினும் நீல 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 வண்ணமாக இருக்கான் இந்த ரெண்டு நீளமும் கலந்து அந்த முழுக்க அஸ்திகிரி முழு முழுக்க அது அப்படியே பரவி கிட பரவி இருக்குன்ற பரவியிருக்குன்றிருக்க மாதிரி சுவாமி தேசிகன் தெரிவிக்கிறார் இதனாலே என்னமோ இந்த அத்திகிரின்னு சொல்கிறது வந்து ஒரு மரகத மலை மாதிரியே இருக்குது இல்லையா இந்த ரெண்டு நீளமும் கலந்து அவ்வளோ அப் அப்படிப்பட்டதான சேர்ந்ததான பா ஒரு ஒரு வண்ணத்தை கொடுக்கறதுனால அது மரகத மலை மாதிரி இருக்காமல் அத்திகிரி அப்படிப்பட்டவனான எம்பெருமான் தன்னுடைய தாயாரோடு சேர்ந்து நம்ம நம்ம ஹயத்தில் என்னைக்குமே இருக்கணும் நம்மளை வந்து அனுகரிச்சுட்டே இருக்கணுன்றதாக சுவாமி ஜெய்சிங் பிரார்த்திக்கிறார் ஏன்னா பழைய முன்னாடி ஒரு பாசனத்தில் பார்த்தோன்னா எனக்கு இந்த ஸ்ரீவைகுண்டமே வேணாம் இந்த 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 அத்திகிரியை போதும் இங்கே இருக்கிற தேவாதிராஜனுடைய அந்த அர்ச்சா அர்ச்சாமூர்த்தியை வந்து சேவிச்சுனே இருக்கும்போது அவனுடைய அனுகிரகத்தினால் இந்த பிரம்மானந்தம் கிடைக்கும்போது இதுவே வந்து ஒரு மோட்சானுபவம் தான் இங்கேயே இருந்துடலாம் இல்லையா அந்த அந் என் எவ்வளோ நாளும் இது கிடைக்கிறதோ அது வரைக்கும் இங்கேயே இருக்கிறத இங்கேயே இருக்கிறது உச்சிதமாக சுவாமி தேசிகன் வந்து தெரிவிக்கிறார் பழைய பாசனத்தில் இந்த பாசுரத்தில் உணறு பாஸ்திரத்துலேயும் அந்த ஒரு ஒரு க்ஷணம் கூட இந்த இமை கூட கொட்டக்கூடாது அந்த சமயத்தில் நம்ம வந்து பெருமாளுடைய சௌந்தரியத்தை நம்ம வந்து தவற விட்டுருவோன்றதாக உன்னுடைய சுவாமி தேசிகன் சொல்கிறார் இல்லையா அப்படி இப்போ இமையை மூடணுன்னா கூட சுவாமி தேசிகன் நம்ம மனசில் எப்பயுமே பெருமாள் நினச்சிகிட்டே இருக்கணும் இல்லையா நம்ம அப்படின்றதாக அவனுடைய திவ்ய சௌந்தரியத்தை நம்ம மனசில் நினச்சிகிட்டே அது அந்த தியானத்தில் இருக்கணுன்றதாக சொல்கிறார் அதனால் முதல் பாசுரம் சரி இந்த ஐம்பதாவது பாசுரமும் சரி எல்லாமே தேவாதிராஜன் அவனுடைய சாட்சாக்கார சாட்சா்காரத்தினால நம்ம எல்லாரும் அனுகரிச்சுருக்கணும் அந்த அந்த துளசி தரித்தவனாக அந்த துளசி மாலையை தரித்தவனாக அந்த அந்த இந்த பீதாம்பரத்தோட சங்க சக்கரத்தோட அந்த அபயாசத்தோடு பெருமா அந்த ஒரு குறைஞ்ச திருவாபரணம் திருவாபரணம் இல்லாமல் ஏகாந்த சேவைன்னு ஒன்று பார்த்தோம் அது 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 அதுக்கு அந்த பாகியசாலிகள் அந்த அர்ச்சகா அவள் எவ்வளோ புண்ணியம் பண்ணுறது ஒரு பாசுரத்தில் பார்த்தோம் அதனால் அதனுடைய திவ்ய சௌந்தரத்தில் நம்ம வந்து மனசில் அப்படியே நேராக பார்க்க முடியலன்னா அந்த சமயத்தில் கூட நம்ம தியானத்தில் இருக்குன்றதாக சுவாமி தெரிவிக்கிறார் ஸோ அதனால தான் வியாத்தன்வானா தருணத்துலசீதாமபிஸ்வாமபிகா மாதங்காத்ரோ ருச்சிம் மரகதருச்சிம் புஷ்ணதீமானசேனஹா மரகத முறையமாக இருக்குது போகேஸ்வரியபிரகசரை யார் பெருந்தேவித்த யார் காபி லக்ஷ்மி கட்டாட்சைஹி பூயஷ்யாமா புவன ஜனனி தேவதா சந்நிதத்தாம் இல்லையா இந்த ஷியாமளம் நீ நீலமேகியாமளனான அவனுடைய அந்த நீல பெருமா தாயாருடைய அந்த நீல குளிர்ச்சியான கிடம் பட்டு அது ஜொலிச்சுட்டு அந்த 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 அத்தகிரி மலையே வந்து மரகத மலை மாதிரி இருக்கா மாதிரி சொல்கிறாரு திரித்த மாதிரி இது இதில் வந்து திருப்பியும் அந்த அந்த கருணாமூர்த்தியான அந்த பேருழானையும் பெருந்தேவி தாயாரும் மங்களாசாசனம் பண்ணி அவள் கருணை அவள் எப்பயுமே நம்மள நிகழ்ச்சின்னு இருக்கணும் நம்ம ஹிருதயத்தில் இருந்து நம்மளை அனுகரிக்கணுன்றதாக சுவாமி தேவிசை நீங்கள் பிரார்த்திக்கிறார் அடியன் தாசன்